மணிப்பூர் வன்முறை சம்பவங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக விசாரிக்க சிபிஐ இணை இயக்குநர் தலைமையில் 53 அதிகாரிகள் கொண்ட குழுவை சிபிஐ அமைத்துள்ளது. இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் மணிப்பூரில் கடந்த மே மாதம் 3 நடைபெற்ற பேரணியில் வன்முறை வெடித்தது. பல்வேறு இடங்களிலும் 3 நடைபெற்ற வன்முறையில் 160 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர வைத்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. கடந்த 7 அளித்த உத்தரவின் அடிப்படையில் 11 வழக்குகள் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டது. அதன்படி 2 டிஐஜிக்கள், 2 கூடுதல் டிஎஸ்பிக்கள், 6 டிஎஸ்பிக்கள் உட்பட 53 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 16 பெண் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 10 பெண் உதவி ஆய்வாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். சிபிஐ இணை இயக்குநர் கன்ஷியாம் உபாத்தியாய் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற உள்ளது. விசாரணையில் பாரபட்சம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து உள்ளூர் அதிகாரிகளின் பங்களிப்பை குறைக்க சிபிஐ விசாரணை குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து தடயவியல் மாதிரிகளையும் டெல்லியில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு கொண்டு சென்று ஆய்வு நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.